இன்னைக்கு கிறிஸ்டியான சிக்கன் ஃபிங்கர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் பாதி சிக்கன் பிரஸ் எடுத்துருக்குறேன். நான் இதை வந்து நான் இப்போ நீள நீள துண்டுகளாக வெட்டிடுவேன். நான் இந்த மாதிரி நீட்டு நீட்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி நீள நீளமாக நம்மளோட சிக்கன் வெட்டியாச்சு. இப்போ இது வந்து ஊற வச்சுருவோம். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெரும் மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், கெட்டி தயிர் 1 டேபிள்ஸ்பூன், அப்புறம் மீடியம் சைஸில் 1 முட்டை. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்டெல்லாம் நல்லா அந்த சிக்கனில் இறங்குற வரைக்கும் அதை ஊற வச்சுருவோம். இப்போது கோழி பொரிக்கிறதுக்கான மாவை தயார் பண்ணிடுவோம். 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளா, 1 டீஸ்பூன் பிளாக் பேப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்மளோட சிக்கன் நல்லா 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து இது பொரிக்கிற ப்ராசஸ் தான். இப்போ இந்த சிக்கனை பொரிக்கிறத பார்த்துருவோம். இது முதல்ல இந்த மாவில் போட்டு இப்படி நினைக்க வேண்டிதான். தண்ணியில் நினைச்சிட்டு 1, 2, 3, 4, 5 இதை எடுத்துட்டு மீண்டும் அந்த மாவில் வேண்டிதான். இத இப்படி உதறினாலுமே பாருங்க தெரியுது. இதை மீண்டும் இன்னொரு தடவை தண்ணியில் நினைச்சிட்டு மீண்டும் இந்த மாதிரி மாவுல நினைச்சிட வேண்டிதான். இப்படி உதறினாக்கா தெரியுது பாருங்க. இந்த மாதிரி இப்போ இதை நல்ல சூடான எண்ணெயில் இதை போட்டு பொரிக்க வேண்டிதான். இந்த மாவு நினச்ச பிறகு ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்கக்கூடாது. உடனே டக்குன்னு பொரித்து எடுத்துடணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். மாவில் நல்லா நினச்சிட்டு உதறிட்டு தண்ணியில் 1, 2, 3, 4, 5 மாதிரி மறுபடியும் மாவில் உதறிட்டு மீண்டும் தண்ணியில் 1, 2, 3, 4, 5 எடுத்துட்டு மீண்டும் மாவு நினைச்சு முதர்னாக்கா இந்த மாதிரி ஒரே நேரத்துலையும் நிறைய நம்ம அந்த சிக்கன் போட்டுறக்கூடாது. அப்புறம் அது வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும். 1 பீஸ் பொறுத்த பிறகு கொஞ்ச நேரம் சொல்லி தான் அடுத்த பீஸ் பொறுத்து போடணும். அப்போ தான் அந்த ஹீட் வந்து கரெக்டாக வரும். 1, 2, 3, 4, 5 எடுத்துட்டு மீண்டும்
2, 3, 4, 5. இது வந்து இந்த மாதிரி செய்யும்போது கண்டினியூஸாக செய்யும்போது கையெல்லாம் கொஞ்சம் மாவு ஒட்டிக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. இந்த மாதிரி